guys, welcome back to our channel. நாம இந்த வீடியோல தி பிரைட்டஸ்ட் ஸ்டார் இன் தி ஸ்கை சீரிஸோட 33rd எபிசோட் பார்க்க போறோம். வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம். புக்ஸ் ஷென்ஷன் கிட்ட ரெஸ்டாரண்ட் அனுப்ப சொன்ன டாக்டர் கிட்ட செக்அப்க்கு போவோம்னு சொல்றான். ஷென்ஷன் இங்க அமெரிக்கா அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் கிடையாதுன்னு சொல்லவும், பரவாயில்லை, என்னோட அப்பாவுக்கு தெரியாத டாக்டராக இருந்தாதான் நான் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவேன்னு புக்ஸு சொல்கிறான். ஷென்ஷனும் ஓகே, ஆனால் நீ உன்னோட அப்பா கிட்ட ஒழுங்காக பிஹேவ் பண்ணணும்னு சொல்கிறான். புக்ஸும் சரின்னு சொல்கிறான். இங்கே புக்ஸோட அப்பா டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பிஏ வந்து ரிசைனிங் லெட்டர் கொடுக்குறாரு. ஏன்னு கேட்கவும், நான் தான் உங்கள் டாக்டர்கிட்ட புக்ஸுவை நீங்கள் அமெரிக்காவில் வைக்க போறீங்கன்னு சொன்னேன், அதனால தான் உங்கள் பிளானும் கெட்டு போச்சு, நீங்கள் என்ன நம்பினீங்க, ஆனால் நான் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்கிறாரு. எனக்கும் அது தெரியும், ஏண்டா இப்படி பண்ணுனேன்னு அவங்க கிட்ட கேட்டேனா, நீ அதை மறந்துட்டு பழைய மாதிரி இருக்கலாம்னு பொக்ஸோட அப்பா சொல்கிறாங்க. பிஏ பொக்ஸோட சின்ன வயசுலயே அவனோட அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறத்துல இருந்து அவனுக்கு சிங்கிங் தான் முக்கியமா இருந்துச்சு. அவனுக்கு பாட்டு பாட முடியாதுன்னு சொல்லவும் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது, ஏன்னா பொக்ஸுவால் அதை தாங்கிக்கவே முடியாது. அதனால தான் நான் இப்படி பண்ணினேன், என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்கிறாரு. பொக்ஸுவோட அப்பா, உனக்கு அவன் பாட்டு பாட முடியலனா கஷ்டமா இருக்கு, ஆனால் என்னோட பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணலனா கஷ்டமா இல்லையான்னு கேட்குறாரு. சாரி, நான் உங்களோட நம்பிக்கையே கெடுத்துட்டேன், நான் இந்த வேலையை விட்டு போகிறது தான் கரெக்டுன்னு பிஏ சொல்கிறாரு. சரி சரி போதும், பொக்ஸுக்கு நிறைய சப்போர்ட்டர்ஸ் இருக்கீங்க, அதனால அவனை என்னால் எதுவும் பண்ண வைக்க முடியலைன்னு பொக்ஸோட அப்பா சொல்கிறாரு. பிஏ, அப்போ நீங்கள் பொக்ஸுக்கு இஷ்டப்பட்ட கரியரை பண்ண அவனை விட்டுட்டீங்களான்னு கேட்குறாரு. பொக்ஸோட அப்பாவும் ஆமான்னு சொல்லிட்டு பிஏவை சாப்பிட வைக்கிறாரு. இங்கே ஜீரு தன்னோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு மெதுவாக வந்து யுவன் இருக்காளான்னு பார்க்குறான். அப்பாடா, அவ இல்லைன்னு சொல்லிட்டு உள்ளே வர்றான். அங்கே யுவன் ஒரு பேப்பரில், உனக்காக பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன், எடுத்து ஹீட் பண்ணி சாப்பிடுன்னு சொல்லி எழுதி வச்சிருக்கா. இதை பார்த்துட்டு பிரசிடென்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னதை ஜீரோ திங்க் பண்ணுறான். இங்கே பொக்ஸும் ஷென்ஷனும் அங்கிளை பார்க்க கிளம்புறாங்க. ஷென்ஷன் அங்கிள் கிட்ட பொலைட்டாக பேசுன்னு சொல்கிறான். என்ன, ஃபுட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்குன்னு சொல்லணும், அவ்வளோதானேன்னு பொக்ஸு சொல்கிறான். ஷென்ஷனும் ஆமாம், ஆனால் அதவும் ஃபேஸையும் ஒழுங்காக வச்சுக்கிட்டு சொல்லணும்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறான். பொக்ஸும் சரிங்க மேடம், நீங்கள் சொல்கிற மாதிரியே பண்ணுறேன்னு சொல்லிட்டு, பாரு நம்ம ஸ்கைவீலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாமே ஒழுங்காக நடக்குதுன்னு வேற சொல்லிக்கிறான். லிஃப்ட்டுக்கு வெயிட் பண்ணவும் ஹெக்ஸின் லிஃப்டில் இருந்து வெளியே வர்றான். பொக்ஸுவை பார்த்ததும், நீ எப்படி இருக்க, என் மேலே கோபத்தில் இருக்கியா, எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறேன். பொக்ஸுவும் எனக்கு தெரியும், அப்பா தான் பண்ணுனாங்கன்னு சொல்லவும் ஹெக்ஸின், நான் வேணும்னா மறுபடியும் உனக்கு டாக்டர் அரேஞ்ச் பண்ணவான்னு கேட்குறான். வேண்டாம், எனக்கு அமெரிக்காவுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பார்க்க இஷ்டம் இல்லை, நாம் இதை பற்றி இன்னொரு டைம் பேசலாம், நான் இப்போ வெளியே போகணும்னு பொக்ஸு ஹெக்ஸின் கிட்ட சொல்லிட்டு லிஃப்டில் எல்லாரும் ஏறுறாங்க. ஹெக்ஸின்க்கு பொக்ஸு கூட ஷென்ஷன் க்ளோஸாக இருக்கிறது பிடிக்கல. கீழே வந்ததும் ஹெக்ஸின் பாய் சொல்லிட்டு கிளம்புறா. ஜீரோ இப்போ கம்பெனிக்கு ரொம்ப டல்லாக போகிறான். யூஎன் ஜீரோவை பார்த்து உன்னோட ஷெட்யூலை சொல்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டு போய் பேசுகிறான். ஜீரோவும் கேட்டுட்டு ஓகே, வேற ஒர்க் இல்லைன்னா நான் கிளம்புறேன்னு சொல்கிறான். யூஎன் உடனே பிரேக்ஃபாஸ்ட் டேஸ்டாக இருந்ததுன்னு சொல்லி ஆரம்பிக்கிறான். பட் ஜீரோ ரொம்ப கன்ஃபியூஷன்லேயே இருக்கான். இப்போ நேற்று நடந்ததுக்கு சாரின்னு சொல்கிறான். நீயே சாரி கேட்குற, நான் தானே உன்னை கிஸ் பண்ணினேன், எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லி யுவன் பேசிக்கிட்டே போறா. ஜீரு, இல்லை இதெல்லாம் செட் ஆகாது, நான் ஸ்டார் என்டர்டைன்மெண்டோட சிங்கர், நான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து ஓடுறான். பட் யுவன் சம்மந்தமே இல்லாமல் இதுக்கு சிரிக்கிறான், ஏன்னா ஜீரு நர்வஸ் ஆகிட்டு போகிறான்னு சொல்லி நினச்சிக்கிறான். ஷென்ஷனும் பொக்ஸுவும் அங்கிளோட ஷாப்புக்கு போகிறாங்க. அங்கிள் கிட்ட பொக்ஸு அந்த டாக்டரை மீட் பண்ணுறதை பற்றி பேசுகிறான். நீ தான் அமெரிக்காவுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பார்க்க போகிறேன்னு சொன்னதானேன்னு அங்கிள் கேட்குறாங்க. இல்லை, என்னோட அப்பாவுக்கு தெரியாத டாக்டர்கிட்ட கன்சர்ன் பண்ணாதான் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும்னு பொக்ஸு சொல்கிறான். அங்கிளும் இப்போது டாக்டரோட பிளேஸை சொல்கிறாங்க. அவங்க பேசிக்கிட்டு இருக்கவும் ஜீரோ அங்கே வர்றான். ஜீரோ ஷென்ஷன் கிட்ட பேச வர்றான். பொக்ஸு உடனே ஷென்ஷன் கிட்ட வா நம்ம கிளம்பலாம்னு சொல்கிறான். பொக்ஸுக்கு ஷென்ஷன் கிட்ட ஜீரோ பேசுறது பிடிக்கல. ஷென்ஷன், நீ அங்கிளோட சாப்பாடை சாப்பிட்டுட்டு பாராட்ட வேண்டாமான்னு கேட்குறான். இல்லை எனக்கு பசிக்கலைன்னு சொல்லிட்டு பொக்ஸு ஷென்ஷனை அங்கே இருந்து இழுத்துட்டு போயிடுறான். நெக்ஸ்ட்டு டைரக்டர் டூ ஆஃபீஸில் பிரசிடென்ட் கிட்ட பேச போகிறாங்க. நான் ஒர்க் பற்றி பேச வந்தேன், நீங்கள் ஷென்ஷனை ஜீருக்கு ஏஜெண்ட்டாக போடுங்க, என்னோட ஆர்டிஸ்ட்டையும்
பர்ஃபெக்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். புக்ஸு ரொம்ப நாளாக வேற வரல, அப்போ அவனுக்கு ஏதாவது பெரிய ப்ராப்ளமாக தான் இருக்கும். ஸோ நான் டேலண்டான ஷென்ஷனை இழக்க விரும்பலைன்னு சொல்கிறாங்க. பிரசிடெண்ட் அதுக்கெலாம் ஆன்சர் பண்ணாமல், நீ எப்படி இருக்க, என்ன நீ மன்னிக்கவே மாட்டியான்னு கேட்குறாரு. டைரக்டர் டூ இதுக்கு எந்த ஆன்சரும் பண்ணாமல் வெளியே கிளம்பி போயிடுறாங்க. இங்கே ஷென்ஷன் புக்ஸோட ட்ரெஸ்ஸை பேக் பண்ணிக்கிட்டு இருக்கான். புக்ஸு இந்த ஷர்ட்டை எடு அந்த பேண்ட்டை எடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். ஏன் இவ்வளோ ட்ரெஸ்ஸை பேக் பண்ண சொல்கிறேன்னு ஷென்ஷன் கேட்குறா. ஆமாம், நான் போகும்போது அங்கே என்னோடய ஃபேன்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, நான் அவங்க முன்னாடி சிக்காக இருக்கிற மாதிரி காமிக்க முடியாது, ஸ்டைலிஷாக தான் நான் தெரியணும்னு புக்ஸு சொல்கிறான். அங்கெல்லாம் யாரும் உனக்கு ஃபேன்ஸ் இருக்க மாட்டாங்கன்னு ஷென்ஷன் சொல்லவும், எனக்கு எல்லா இடத்துலையுமே ஃபேன்ஸ் இருக்காங்க, நான் சொல்கிறதெல்லாம் நீ எடுத்து வை, அது நமக்கு யூஸ் ஆகும்னு புக்ஸு சொல்கிறான். நெக்ஸ்ட்டு ஷென்ஷன் லீவ் கேட்க கம்பெனிக்கு வந்து பிரசிடென்ட் கிட்ட பேசுகிறான். ட்ரீட்மெண்ட்காக புக்ஸு அமெரிக்கா போகலை, கம்பெனியில் பார்த்த டாக்டர்ஸ் கிட்ட அப்பாயின்மெண்ட் கிடைக்க ரொம்ப நாள் ஆகுதுன்னு சொல்கிறா. பிரசிடென்ட், புக்ஸுக்கு இப்போ எந்த ஆக்டிவிட்டியும் கிடையாது, ஆனால் உனக்கு ஒர்க் இருக்குது, உன்னை நாங்கள் ஜீரோக்கு ஏஜெண்ட்டாக வைக்க டிசைட் பண்ணிட்டோம்னு சொல்கிறாரு. பட் ஷென்ஷன், முடியாது, நான் இந்த அரேஞ்ச்மெண்ட்டை ஏற்றுக்க மாட்டேன், புக்ஸு என்னோட ஆர்டிஸ்ட், அவனோட ப்ராப்ளம் சரியான பிறகு நான் கம்பெனியோட டிசிஷனை ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறான். பிரசிடென்ட் உடனே, புக்ஸு ஆல்ரெடி கடலில் மூழ்கிட்டு இருக்கிற போட் மாதிரி தான், நீயும் அவங்க கூட சேர்ந்து மூழ்க போறியா இல்லைனா கம்பெனி தர ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்க போறியான்னு கேட்குறாரு. நான் அவனை மூழ்கிட்டு இருக்கிற போட்டாக நினைக்கல, கண்டிப்பாக அவன் கம்பேக் கொடுப்பான்னு ஷென்ஷன் சொல்கிறான். பிரசிடென்ட்டும், ஓகே புக்ஸோட கரியர் ஓவரானா உன்னோட கரியரும் ஓவர் ஆகிடும், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஷென்ஷனை அனுப்பிடுறாரு. ஷென்ஷன் இப்போ புக்ஸோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வர்றா. ஷென்ஷன் அப்செட்டாக இருக்கிறத பார்த்து, ஏ என்னாச்சு, பிரசிடென்ட் லீவுக்கு ஓகே சொல்லலையான்னு புக்ஸு கேட்குறான். ஷென்ஷன் உடனே அதை பற்றி கேட்காத, நான் உன்னை டாப் சிங்கர் ஆக்கி காட்டுவேன்னு சொல்லிட்டு புக்ஸில் இழுத்துட்டு போகிறான். கம்பெனியில் வைஸ் பிரசிடென்ட் பிரசிடென்ட் கிட்ட ஷென்ஷன் உன மீட் பண்ண வந்தாளா எதுக்குன்னு கேட்குறாங்க. பிரசிடென்ட், புக்ஸுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் லீவ் கேட்க வந்தான்னு சொல்கிறாரு. நான் இதை அப்ரூவ் பண்ண மாட்டேன், எப்படி அவன் என்கிட்ட கேட்காம உன்கிட்ட கேட்கலாம்னு வைஸ் பிரசிடென்ட் சொல்கிறாங்க. பட் பிரசிடென்ட், நான் ஆல்ரெடி அப்ரூவ் பண்ணிட்டேன்னு சொல்கிறாரு. வைஸ் பிரசிடென்ட் கோவப்பட்டு, அவளுக்கு ஏமால பயமே இல்லை, நான் தானே அவளுக்கு பாஸ், உன்கிட்ட வந்து ஏன் பெர்மிஷன் கேட்டா, புக்ஸுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க. பிரசிடென்ட் புக்ஸுக்கு கோல்டுன்னு மட்டும் சொல்கிறாரு, பட் வைஸ் பிரசிடென்ட் அதை நம்ப மாட்டேங்கிறாங்க. இங்கே புக்ஸும் ஷென்ஷனும் காரில் போய்கிட்டு இருக்காங்க. அங்கே ரோடே சரியாக இல்லை, பாதை மாறி மாறி போய்கிட்டு இருக்கவும் காரில் கடைசியில் பெட்ரோல் காலியாகிடுது. அங்கே ஒரு ஆள் வர்றதை பார்த்து அவர்கிட்ட அந்த டாக்டரை பற்றி விசாரிக்கிறாங்க. அந்த டாக்டர் இங்கே ரொம்பவே ஃபேமஸ், காசே வாங்க மாட்டார், ஆனால் எந்த நோயாக இருந்தாலுமே குணமாக்கிடுவார், அவரை பார்க்க நீங்கள் இந்த மலையை தாண்டி போகணும்னு சொல்கிறாரு. ஷென்ஷன் அவருக்கு தேங்க்ஸ் சொல்கிறா. அவர் கூட வந்த பையன் புக்ஸோட ப்ரௌச்சை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறான். புக்ஸு அந்த ப்ரௌச்சை அவனுக்கு கிஃப்ட் பண்ணிவிட்டு அவனும் ஷென்ஷனும் இப்போது நடந்து போகிறாங்க. மலை மேலே ஏறி ரெண்டு பேரும் நடந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே விளையாடிக்கிட்டு இருந்த சின்ன பிள்ளைங்க புதுசாக ரெண்டு பேர் வர்றதை பார்த்து அவங்க பின்னாடியே நடந்து போகிறாங்க. கொஞ்ச தூரம் போனதும் ஷென்ஷன் திரும்பி, உங்களுக்கு டயர்டாக இல்லையான்னு சொல்லிட்டு பேக்லேருந்து மில்க் டீ எடுத்து கொடுக்குறான். அந்த டாக்டரை அங்கே உள்ளவங்க கிராண்ட்பா கோன்னு சொல்கிறாங்க. அவங்க வீடு எங்கே இருக்குது, எங்களை அங்கே கூப்பிட்டு போக முடியுமான்னு ஷென்ஷன் அந்த பிள்ளைங்க கிட்டே கேட்குறான். அந்த பிள்ளைங்களும் அவங்கள கிராண்ட்பா கோ வீட்டுக்கு விட்டுட்டு போயிடுறாங்க. வீட்டில் யாருமே இருக்கிற மாதிரி தெரியலை. அங்கே இன்னொருத்தர் வந்து, கிராண்ட்பா வெளியே மூலிகை செடி பறிக்க போயிருப்பாரு, நீங்கள் உள்ளே வாங்கன்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு போகிறாரு. அவரும் கிராண்ட்பா நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணுவார், நானும் இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் வந்தேன்னு சொல்லி கிராண்ட்பாவை ரொம்ப பெருமையாக பேசுகிறாரு. இப்போது எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு அவரும் வெளியே கிளம்பி போயிடுறாரு. புக்ஸுக்கு சும்மாவே இருக்க முடியல, அங்கே உள்ள திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அங்கே ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, அதை ப்ளே பண்ணலாமான்னு திங்க் பண்ணுறான். ஷென்ஷன், டே அதை எடுக்காதுன்னு சொல்லியும் புக்ஸு அதை எடுக்கிறான். கரெக்டாக அந்த கிராண்ட்பா டாக்டரும் அங்கே வர்றாங்க. நீங்கள் தான் டாக்டரா அப்படின்னு கேட்டுட்டு, நீங்கள் வீட்டில் இல்லை, அதான் வெயிட் பண்ணணும், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மேலே உள்ள கியூரியாசிட்டியில் அவன் எடுத்துட்டான்னு ஷென்ஷன் சொல்கிறான். கிராண்ட்பா கோவும், நீங்கள் உள்ளே வந்ததுலாம் தப்பு இல்லை, திங்ஸை எடுத்தது தான் தப்புன்னு சொல்கிறாரு. சின்ன பையன், கொஞ்சம் மன்னிச்சு விட்டுருங்கன்னு ஷென்ஷன் சொல்கிறான். கிராண்ட்பா கோ இதில் யாருக்கு உடம்பு சரியில்லைன்னு கேட்குறாரு. புக்ஸு எனக்கு தான் சொல்கிறான். கிராண்ட்பா கோவும், ஓகே நாளைக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம், இன்றைக்கி நேரமே ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்கிறாரு.
சென்ஷன் புக்ஸு கிட்ட ஒழுங்காக அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்த இடத்துல வையின்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் டே கிராண்ட்பா கோ புக்ஸோட தொண்டையை செக் பண்ணுறாரு. புக்ஸு கிராண்ட்பா கோ கிட்ட இதை சரி பண்ண முடியுமான்னு கேட்குறான். உடனே அந்த கிராண்ட்பாவும் ஏன் இப்படி கேட்குறேன்னு கேட்கவும், ஒருவேளை கியூர் பண்ண முடியலன்னா உங்கள் டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு புக்ஸு சொல்கிறான். கிராண்ட்பா, இங்கிலீஷ் மெடிசனில் உன்னோட வயசை நீ ஹையாக யூஸ் பண்ணதால தான் இப்படி ஆயிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அப்படி கிடையாது, உனக்கு எந்த வயசில் வாய்ஸ் சேஞ்சிங் ஆச்சுன்னு கேட்குறாரு. பொக்ஸு 12 இல்லைன்னா 13 வயசுன்னு சொல்லவும், இது நார்மல் தான், நீ அப்பாவே சிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டியான்னு கேட்குறாரு. ஆமான்னு பொக்ஸு சொல்கிறான். ஓகே, உன்னோட டீச்சர் உனக்கு எப்படி சாங் பாட சொல்லி தந்தாருன்னு கிராண்ட்பா கேட்குறாரு. பொக்ஸு, நான் எனக்கு பிடிச்ச சாங்கை படிப்பேன்னு சொல்லவும், இதுதான் உன்னோட த்ரோட் ப்ராப்ளத்துக்கு காரணம். வாய்ஸ் சேஞ்ச் ஆகிற டைமில் நீ ஹார்டாக வாய்ஸை ரேஸ் பண்ணி பாட ட்ரை பண்ணினது இப்போ உனக்கு அஃபெக்ட் ஆகுதுன்னு கிராண்ட்பா சொல்கிறாரு. சென்ஷன் உடனே, நானும் சின்ன வயசுலேருந்தே பாட்டு பாடுறேன், எனக்கும் எதுவும் ப்ராப்ளம் இருக்குமான்னு கேட்குறான். பசங்க வேற பொண்ணுங்க வேற, பசங்களுக்கு வாய்ஸ் ரொம்பவே சேஞ்ச் ஆகும், அதனால உனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு பொக்ஸு கிட்ட இதை சரி பண்ணிடலாம், ஆனால் அதுக்கு உன்னோட முயற்சி தான் தேவைன்னு கிராண்ட்பா சொல்கிறாரு. இப்போ அடுப்பில் சென்ஷன் கிராண்ட்பாவும் வேலை செய்கிறாங்க. சென்ஷன் கிராண்ட்பா கிட்ட, நீங்கள் ரொம்பவே யங்காக இருக்கீங்கன்னு சொல்கிறேன். அப்படி சொல்லாத, எனக்கு 70 வயசு, நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன் அவ்வளோதானு கிராண்ட்பா சொல்லிட்டு, சிட்டியில் யார் உங்களுக்கு என்னை பற்றி சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாங்க. சென்ஷன் ரெஸ்டாரண்ட் அங்கிளோட நேமை சொல்கிறா. கிராண்ட்பா, நான் நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணதால் எனக்கு அது யாருன்னு தெரியலைன்னு சொல்லிடுறாரு. சென்ஷன் இப்போ கிராண்ட்பா கிட்ட, நீங்கள் உண்மையை சொல்லுங்கள், பொக்ஸுக்கு ஃபுல்லாக க்யூர் ஆகிடுமான்னு கன்சர்னில் கேட்குறதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ். கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.